ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களோட 90 கிரியேஷன் யூடியூப் சேனலில் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். நேம் வந்து ஃபேக்சுவாலிட்டி. இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான விடயங்களை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு நீங்கள் உங்களுடைய முழு ஆதரவையும் தாங்க. சரி, தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது க்ரீன் நியூஸ் பேப்பரை பற்றி தான். க்ரீன் நியூஸ் பேப்பர்ன்றவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பச்சை கலரில் இருக்க மாட்டேன் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதாவது வந்து ஜப்பானில் நடைபெற ஒரு பசுமை புரட்சிக்கான வித்திரலான இந்த க்ரீன் நியூஸ் பேப்பர். ஜப்பான்காரங்கள் எப்போதுமே ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வச்சு கொண்டு தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க இந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகிறாங்கன்ற எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த க்ரீன் நியூஸ் பேப்பரோட கன்செப்ட் என்னென்னா, வழக்கமாக எங்கட ஊரில் நாங்கள் ஒரு நியூஸ் பேப்பரை வாசிச்சுட்டு தூக்கி எறிஞ்சிடுவோம். அதே ப்ராசஸ் தான் அவங்களும் செய்கிறாங்க. ஆனால் அந்த தூக்கி எறிகிற ப்ராசஸில் தான் அவங்களே அந்த பசுமை புரட்சிக்கான வித்திரில் கையாண்டுருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தூக்கி எறிகிற அந்த நியூஸ் பேப்பர் வேஸ்டாகக்கூடாண்டு அதுக்குள்ளே விதைகளை வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதன் மூலம் என்ன நடக்குதுன்னா, தூக்கி எறியப்படுகிற நியூஸ் பேப்பர் வேஸ்ட் ஆனாலும் அதில் இருக்கிற விதைகள் வந்து முளைகளாகி பசுமையாக்குன்றாங்க. இதை வந்து டென்ஸ்டுங் என்ற ஒரு ஜப்பானிய மார்க்கெட்டிங் கம்பெனி தான் இந்த நடைமுறையை வந்து ஜப்பானிய மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மீன் சுழற்சியை பற்றிய ஒரு அறிவையும் வளர்த்து கொண்டிருக்காங்க. இந்த க்ரீன் நியூஸ் பேப்பர் ஆனது கிட்டத்தட்ட 4 மில்லியன் கோப்பீஸை வந்து ஒரு நாளைக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க. அதே போல் 8 மில்லியன் ரூபாய், அதாவது 8 மில்லியன் ஜப்பானிய ரூபாய்களை வருமானமாக பெற்றுக்கொள்கிறாங்க. இது வந்து அமெரிக்க டாலருக்கு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் அமெரிக்க டாலராக இது இந்த பெறுமதி இருக்கின்றது. இந்த ஜப்பானிய கூட்டொன்று இருக்குது, அது என்னண்டா, இஃப் யூ த்ரோ இட் டவுன் இட் வில் க்ரோ அப் அண்ட் ப்ளூம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பர்ஸை கிழிச்சு நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா அது வந்து முளைச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ள தாவரமாக வருமென்றதான் சொல்கிறாங்க. போர்த்துகலிருந்து புறப்படும் வியட்நாம் எக்ஸ்பிரஸ், போர்த்துகல், ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, போலந்து, பெலாரஸ், ரஷ்யா, மங்கோலியா, சைனா, மியான்மர், தாய்லாந்து மற்றும் வியட்நாமில் நிறுத்தப்படும். சொன்ன எனக்கு இப்படி மூச்சு வாங்குதே. ஆனால் போர்த்துக்கல்லேருந்து 327 hours பயணம் செய்து வியட்நாம் போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் பண்ணி நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு ரெயின் கண்டிஷனுக்கு 1 நாள் 2 நாள் பயணம் செஞ்சாலே நமக்கு முதுகு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆனால் போர்த்துக்கல்லேருந்து வியட்நாம் வரைக்கும் 17,000 கிலோமீட்டராக 11.13 நாட்கள் பயணம் செய்து போய்கொண்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் நினைக்கிற மாதிரி அது எங்களோட ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்காது, செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ட்ரெயின் டிராவல். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $2,000. நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா செலவு பண்ணி தான் இந்த 17,000 கிலோமீட்டர் ட்ரெயின் டிராவலை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரெயின் டிராவல் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப தூரமான ட்ரெயின் டிராவல். அதே மாதிரி இந்த வீடியோட பீனிங்கில் நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்டிங்களே கொஞ்சம் கண்ட்ரிஸை பற்றி, அந்த கண்ட்ரிஸை பாஸ் பண்ணி தான் இந்த ட்ரெயின் டிராவல் வந்து போர்த்துக்கல்ல இருந்து வியட்நாமை வந்து ரீச் ஆகுது. இப்போ நாங்கள் பார்க்க போகிற ஒரு சாதனையாளரை பற்றி தான், பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தமண்டு இல்லாமல் ஒருத்தர் சைக்கிள் எடுத்துகிட்டே கிளம்பிட்டார் சாதிக்கிறதுக்காக. அவர் நம்ம பையன் கோரன் க்ரூப். சாதிக்கிறதுக்காக இவர் பயணம் செய்த தூரம் வந்து 6,000 மைல்ஸ். கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 9,656 கிலோமீட்டரை வந்து சைக்கிள்லேயே பயணம் செய்திருக்கார். இவர் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணது வந்து சுவீடன் நாட்டின் தலைநகரத்தில், இவர் பயணத்தை முடித்தது வந்து நேபாளில் இருக்கிற எவரெஸ்ட் கிளைம்பர்ஸ் மீட் பண்ணுற பேஸ் கேம்பில். இவர் பயணம் செய்வதற்காக கொண்டு போன பொருட்களின் நிறை பார்த்தீங்கன்னா 285 pounds. இதற்காகவே வந்து அவருடைய சைக்கிளை வந்து வித்தியாசமான முறையில் வடிவமைச்சு இந்த பயணத்தை அவர் தொடர்ந்துருக்கார். இவர் வந்து சைக்கிள்லேயே பயணம் செஞ்சு எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டிங் டிவைஸஸுமே இல்லாமல் எவரெஸ்ட் ஏறத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிட்டு இறங்கியிருக்கார். அதாவது சப்போர்ட்டிங் டிவைஸ் என்று சொல்கிறது என்னென்னா, எவரெஸ்ட் ஏறுறதுக்கு எவரெஸ்ட் ஏறத்தின் உயரத்தில் இருக்க அழுத்தத்தை தாங்கிறதுக்காக கட்டாயமே சிலிண்டர் ஆக்சிஜன்ஸ் எவரெஸ்ட் கிளைம்பர்ஸ் கொண்டு போகணும். ஆனால் இவர் எந்த ஒரு சப்போர்ட்டிங் டிவைஸ் இல்லாமையுமே எவரெஸ்ட் ஏறிட்டு இறங்கியிருக்க. இது நடந்து 1995-96 காலப்பகுதியில். இதே மாதிரி ஒரு சாதனை பயணத்தை வெஸ்டர்ன் வாஷிங்டனில் 30 செப்டம்பர் 2002 நிகழ்த்தும் போது சப்போர்ட்டிங் கியர் அறுந்து விழுந்ததால் இவர் தவறி விழுந்து உயிரிழந்து ஒரு சோகமான நிகழ்வு நடந்தது. இந்த இழப்பு நடக்காட்டி இன்னும் பல சாதனைகளை இவர் படைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்குது. இவர் இப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சணும்னா யூடியூப்ஸ்லேயும் சரி இன்டர்நெட்லேயும் சரி நிறைய விஷயங்கள் இருக்குது, போய் மறக்காமல் பாருங்கள். 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். 20 மில்லியன் பேர் இறந்துருக்கிறாங்க, 21 மில்லியன் பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. 1918 ஸ்பானிஷ் ஃப்ளூ. 50 மில்லியன் பேர் இறந்துருக்கிறாங்க. 1939 செகண்ட் வேர்ல்ட் வார். 85 மில்லியன் பேர் இறந்துருக்காங்க. 2020 கோவிட் 19. தற்போது வரைக்கும் 559,000 பேர் இறந்துருக்கிறாங்க. இதெல்லாம் வேண்டாம் எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்குறது எங்களுக்கு வளர்ந்து. இந்த 4 விஷயத்தையுமே தனது வாழ்க்கை காலத்தில் கடந்து வந்து தற்போது நலமாக இருக்கிற ஒரு ஆளை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பெண்மணி வேறு யாரும் இல்லை, 1907 மார்ச் 4 தேதி சான் பிரான்சிஸ்கோ USA பிறந்த மரியாதான்.
இந்த மாரியா வந்து தனது நீண்ட வாழ்க்கை பயணத்தில் கடந்து வந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, அவர் முதலாவது கடந்து வந்த விஷயம் வந்து 1914 1918 முதலாவது உலக யுத்தம், அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இருக்கு. இதில் கிட்டத்தட்ட 20 மில்லியன் பேர் இறந்துருக்கிறாங்க, 21 மில்லியன் பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க, நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி. அதே போல் அந்த வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு 1918 வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஒரு தொற்றுநோய் பிரச்சனையை நாங்கள் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோம், அது வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ. அதுவில் உலக அளவில் கிட்டத்தட்ட 50 மில்லியன் பேர் இறந்துருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 1939 காலப்பகுதியில் இரண்டாவது உலக யுத்தம், அதில் அதை விட அதிகமாக 85 மில்லியன் பேர் இறந்துருக்கிறாங்க. இப்போ கடைசியாக வந்து 2020 COVID-19 சொல்லப்படுற கொரோனா, இதில் வந்து கிட்டத்தட்ட 559,000 பேர் தற்போது வரைக்குமே இறந்துருக்கிறாங்க. இந்த COVID-19 இந்த லேடி வந்து அஃபெக்ட் ஆகியிருந்தாலும் தற்போது அதில் இருந்து முழுமையாக விடுபட்டு நலமாக இருக்கிறதாகவும், தற்போது 113 வயதாக இருக்கிற இந்த லேடி வந்து அண்மையிலே தனது பிறந்த நாளை மிக விமர்சையாக கொண்டாடி இருக்கிறதாகவும் புகைப்படங்கள் வெளியாகின்றன. இந்த COVID-19 தொற்றில் இருந்து அதிக வயதில் பாதிக்கப்பட்டு ரிக்கவர் ஆன, அதாவது குணமடைந்தவர்களில் முதலாவது இடத்துல மரியா இருக்கிறாங்க இப்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அதோட இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், அதோட இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதோட 90 கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, அதோட நோட்டிஃபிகேஷன் பண்ணலில் ஆல் கேட்டகரிஸை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் வீடியோஸ் ஏதாவது செய்யணும்னு தோணிச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நாங்கள் கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுறோம்.